வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவல் லட்டு. ரொம்ப சிம்பிளாக ஈவினிங் டைமில் குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ரெட் கலர் அவல் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் அவல் இருந்தாலும் பரவாயில்ல, அவல் கொஞ்சம் கனமாக இருந்தால் நல்லாயிருக்கும். 2 கப் அவல் எடுத்து நல்லா வறுத்துக்கலாம். அதாவது அவலை தொட்டு பார்க்கும் போது சூடாக இருக்கணும், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பவுடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளுங்க, பாருங்கள். இப்படி தொட்டு பார்க்கும் போது அவல் வந்து சூடாக இருக்கணும். நீங்கள் வறுக்காமல் கூட ஆட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வறுத்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். இப்போ அதில் வெல்லம் பார்த்தீங்கன்னா துருவின வெல்லம் 1 கப் எடுத்துருக்கிறேன். 2 கப் அவலுக்கு 1 கப் துருவின வெல்லம் எடுத்துக்கோங்க, இனிப்பு கரெக்டாக இருக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப்லேருந்து 1 கப் தேங்காய் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் நமக்கு. ஸோ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு, இது வந்து வாசனைக்காக 7 ஏலக்காய் தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் மோடில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப சாஃப்டாக வந்து பொடி பண்ணிட வேண்டாம். இப்போது இதில் வாசனைக்காக 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. உருட்டுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா வெல்லம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம்ல. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குயிக்காக கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி பால் ஷேப்பில் உருட்டிட வேண்டியதான். உங்ககிட்ட அந்த லட்டு லைனர் இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சு கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இதை மாதிரி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டான ஸ்வீட் வந்து குயிக்காக ரெடி ஆயிரும். ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூட, நமக்கு சாமிக்கு ஏதாவது படைக்கணும்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது பண்ணுறதுக்கு நீங்கள் வறுக்காமல் அப்படியே வந்து எல்லாத்தையும் கூட மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிபியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you for watching Foodie Choice.